நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். 2012 ஒரு ஆங்கில திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகுதுங்க. அந்த ட்ரெய்லர் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் அந்த படம் இன்னைக்கு வரைக்குமே ரிலீஸ் ஆக கிடையாது. அந்த படத்தை எடுத்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் அவுட்டில் கொல்லப்பட்டிருக்காரு. அப்படி அந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ, முக்கியமாக அமெரிக்காங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டில் என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு நடந்துட்டுருக்கோ, அது அத்தனை விஷயமும் ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி எத்தனையோ ப்ரிடிக்ஷன் நம்ம பார்த்துருப்போம் நாஸ்ட்ராடமஸில் இருந்து. அந்த மாதிரி கரெக்டாக இது இதெல்லாம் நடக்க போகுது இந்த டைமில் அப்படின்னு சொல்லி 2012 அந்த படத்தில் எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் என்னான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அவர் எப்படி இறந்தார், அந்த இறப்புக்கு பின்னாடி என்னென்ன அரசியல் காரணங்கள் இருக்குது, அந்த இறப்புக்கு பின்னாடி இலுமினாட்டிகள் இருக்காங்களா, அந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத அந்த படத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த ஷார்ட் ட்ரெய்லர் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லரில் என்ன சொல்லியிருக்காரு, அந்த சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே நடந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இது வரைக்கும் இன்னும் நடக்கல. அது என்னென்ன விஷயங்களும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டேவிட் க்ரௌட்லி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா 2012 ஒரு படத்தை எடுத்து முடித்து அதுக்கு ட்ரெய்லர் வெளியிடுறாரு. அந்த ட்ரெய்லர் வெளியிட்டதுலேருந்தே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களை அவர் தாண்டி அந்த படத்தை வெளியிட முயற்சி பண்ணுறாரு. அந்த படத்தை கடைசி வரைக்கும் வெளியிடவே முடியல. கடைசியாக 2012 தன்னோட வீட்டில் மர்மமான முறையில் ஒரு ஷூட் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சாகடிக்கப்படுறார். ஒரு முட்டு சாகடிக்கப்பட்டால் பரவாயில்ல, அவர் குடும்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா கொன்றுறாங்க. இது வரைக்கும் அந்த கேஸ் என்னாச்சு, ஏதாச்சு, அவர் எப்படி இறந்தார், அந்த ஒரு கொன்றது யார் அப்படிங்கிற ஒரு எந்த டீடைலுமே அடுத்த லெவலுக்கு அந்த கேஸ் மூவே ஆகல. இது சம்பந்தப்பட்டமா நம்ம சேனல்ல இலுமினாட்டி பத்தி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். முக்கிய பிரபலங்கள் யார் யார் இலுமினாட்டி மூலமா கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதுல ஒரு 2வது பார்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் பேரு அப்பவே நான் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் அது கவனிச்சிங்கன்னு தெரியல. அதை கவனிச்சவங்க இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவோ சட்ட ரீதியான முயற்சிகள், அரசியல் ரீதியான முயற்சிகள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எடுக்கிறாரு, எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. கடைசியா கொல்லப்படுறாரு. அதுல என்ன முக்கியமான சில விஷயங்கள் சொல்ல வருதுன்னா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பல விஷயங்கள், இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்க பல அரசியல் நிகழ்வுகளும் சரி, இன்னைக்கு நம்ம உலகமே லாக்டவுன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம், அவர் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு. ஒரு உண்மையான சில விஷயங்களை நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்க சில விஷயங்களை சில டைரக்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவா எடுக்கிறாங்க. ஆனா அப்படியாப்பட்டவங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகர்கள் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு முக்கியமான ஒரு உண்மையான சில விஷயங்களை பத்தி அவங்க ஸ்பீக் அவுட் பண்ணும் போது அவங்க மர்மமான கொல்லப்படுறது உலகத்துல இன்னைக்கு நேத்து நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இலுமினாட்டிங்கிற ஆளுங்க தான் கொல்றாங்க, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி சில காரியங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு கான்ஸ்பிரசி தியரியாவே இருந்துட்டு இருக்கு. அந்த படத்துல ஒரு முக்கியமா மையப்புள்ளியா என்ன வைக்கிறாருன்னா, அமெரிக்காங்கிற நாடு வந்து பாத்தீங்கன்னா புதிய ஆட்சி முறை கீழே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல சொல்ல வராரு. இந்த ஒரு விஷயம் போதும் அந்த மர்டருக்கும் இந்த இலுமினாட்டிகளுக்கு சம்பந்தப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி இதை நம்புற பல பேர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த படம் கடைசி வரைக்கும் வெளியாகல, சரி அந்த படத்துல என்னதான்ப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதை இப்ப நம்ம 1 by 1 பார்த்துட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயமா இருக்கு. அட் பிரசன்ட் என்னென்ன நடந்துட்டு இருக்கோ துல்லியமா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ இப்ப நான் சொல்றேன், இதை கேட்டு முடிச்சுட்டு அந்த ட்ரெய்லர் நீங்க போய் பாருங்க. நான் சொன்னது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஃபீமாங்கிற ஒரு அமைப்பு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கொண்டுட்டு வரப்பட்டது ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, அதனால் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த ஃபீமாங்கிற அமைப்பு எதுக்காக கொண்டுட்டு வரப்பட்டதுன்னா, இப்போ ஒரு அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி நிலை ஏற்படுது, அரசாங்கத்துக்கு எதிராகவும் சரி, இப்போ ஏதாவது மக்கள் புரட்சி பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு இராணுவத்துக்கு நெருக்கடி ஏற்படுது, அப்படி அந்த இராணுவத்துக்கோ அந்த அரசாங்கத்துக்கோ ஒரு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்தை காப்பாற்ற ஃபீமாங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டுச்சு. அந்த அமைப்பு உருவாகும் அப்படின்னு சொல்லி 2012 அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நிறைய பிரச்சனைகள், ஏற்கனவே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த கருப்பின நபர் கொல்லப்பட்டதுக்கு மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் ஆச்சு. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கருப்பின நபர் வந்து பார்த்தீங்கன்னா சுடப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கலவரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு கலவரங்கள் வெடிச்சிட்டு இருக்கு, நிறைய வாகனங்கள் தீ வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் பார்த்தீங்கன்னா போராடுவாங்க, மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்படும். அந்த
நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமாங்கிற அமைப்பை வந்து மக்களை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது மக்களுக்கு ரொம்ப ரொம்ப போய் ஒரு எதிரான ஒரு சூழ்நிலையில் முடியும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொதிப்பான சூழ்நிலையில் அந்த ஃபீமா அமைப்பினால் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்கும். அந்த படம் எடுக்கும் போது அமெரிக்காவில் இந்த ஃபீமாங்கிற அமைப்பு கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுட்டு வருது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு நம்பர் ஒன் கண்ட்ரின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் எப்படி அமெரிக்கா நம்பர் ஒன்னில் இருக்கோ கொரோனா வைரஸ் விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நம்பர் ஒன்னாக தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. உலக லெவலில் பாதித்ததில் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அமெரிக்கா சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த அளவுக்கு அமெரிக்கா சந்திச்சதுக்கு அதிபர் ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அவரோட நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவுக்கு எதிராக ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப ஒரு லூஸ் விட்டார். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனுங்கிற மாதிரி விஷயத்தில் அவருக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைனாலும் ஆரம்ப கட்டத்தில் சுத்தமாகவே லாக்டவுன் பண்ண கிடையாது. இதனால தான் இந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இந்த அளவுக்கு பரவுச்சு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலுமே மார்ஷியல் லா டிக்ளரேஷன் மூலமா இந்த லாக்டவுனை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த விஷயத்தை அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அந்த ட்ரெய்லரில் வேற என்னென்ன காமிச்சிருப்பாங்கன்னா டிராவல் சஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. அது என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொரோனா வைரஸ்னால உலகம் முழுக்க அத்தனை டிரான்ஸ்போர்ட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாத இன்டர்நேஷனல் டிரான்ஸ்போர்ட் ஃப்ளைட்லேருந்து எல்லாமே கேன்சல் ஆயிருக்கு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராவல் சஸ்பெண்ட்னு சொல்லி அந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி ஒரு ஓடும். அதையும் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா 2012 அந்த ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பல பேத்துக்கு தெரியும். அமெரிக்கா சைனா மட்டும் இல்லாத பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து மக்களை வந்து சிசிடிவி கேமரா மூலமா கண்காணிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு Q4E அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னால அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஒரு அதால பாலத்துக்கு போச்சு. நம்ம நாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை மிகப்பெரிய ஒரு லாஸ்ல இருந்து சேவ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசர்வ் பேங்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி Q4E அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ரிலீஸ் பண்ணி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஓரளவு பெரிய லாஸ்ல இருந்து முதலீட்டாளர்கள் தப்பிக்க இது மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ராப்ளத்தில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2012 அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, கிரே ஸ்டேட்டுங்கிற படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, மற்றதெல்லாம் கூட ஏதோ முன்னப்பண்ண நம்ம ஏற்றுக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரிய தரக்கூடியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறாங்க, அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே யாருமே இல்லை, ஒரு லேடி போகிறாங்க, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ கொரோனா வைரஸ் பிரச்சனையில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருள் தேவைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கடைக்கு போகும்போது முன்ன மாதிரி போய் நம்மளால யாருனாலுமே எவ்வளோ பெரிய ஷாப்பிங் மார்க்கெட்னாலும் பர்ச்சேஸ் பண்ண முடியறதில்ல. ரெண்டு ரெண்டு பேராக ஒவ்வொரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒவ்வொருத்தராக தான் விட்டுட்டுருக்காங்க அந்த கொரோனா ஆரம்ப ஸ்டேஜில். இப்போ ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சது, இந்த படத்தில் என்ன தான் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆவலாக இருக்குது. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைங்கிறது ஒரு கவலை தரக்கூடிய விஷயம். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், பயோ சிப்பை பற்றி பேசியிருந்தோம், RFID சிப்பை பற்றி. இந்த RFID சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த சீனில் காமிச்சிருப்பாங்க, அந்த ட்ரெய்லரில் அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இது நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் பொது ஆட்சி முறை நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் நடந்ததுன்னா இந்த படத்திலேயே காமிச்சது இது வரைக்கும் நடக்காத, அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாத இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ நாட்டில் கிடையாது. விருப்பத்தின் பேரில் தான் இந்த சிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இன்செர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கிறதா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டுட்டு வருது. இந்த மாதிரி சில காரணங்களுக்காகவும் அந்த கவர்மெண்ட்டை எகெயின்ஸ்ட் பண்ணுற மாதிரி சில காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது அப்போ இருக்கிற காலகட்டத்தில் தெரியாம தான் இருந்தது. கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க, அல்லது நம்ம இலுமினாட்டின் கூறப்படுற சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இந்த கிரே ஸ்டேட்டுங்கிற படம் ரிலீஸ் ஆக கிடையாது. 2015 அந்த டைரக்டர் இறந்துட்டார் ஃபேமிலியோட. ஆனால் 2017 இதை பேஸ் பண்ணி, அந்த டைரக்டர் கிடையாது, அந்த ப்ரொடியூசர் கிடையாது, ஆனால் இதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கோசரம் ஒரு இஷ்யூ ஆகக்கூடாதுன்னு ஏதாவது ரிலீஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, இதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு வருது. ஆனால் அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மேற்கொண்டு வர இருக்க நாட்களில் கூட ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு
ஒரு முழு தகவல் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலுமினாட்டிங்கிற சில விஷயங்கள் உண்மையிலேயே இருக்கா இல்லையாங்கிற பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா திடுக்கிடும் தகவல் வெளியாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அப்படி என்னதான்ப்பா ஒரு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு இவ்வளோ பண்ணுறாங்க, அவங்க ஒரு கோர்ட்டுக்கு போய் கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, கடைசியாக அந்த இயக்குநரையே கொண்டுடுறாங்கன்னா அந்த படத்தில் என்ன தான் இருக்குங்கிற தெரிஞ்சிக்க ஆவல் உங்களை மாதிரி எனக்குமே இருக்குது. ஏதோ ரூபத்தில் இந்த தமிழ் ராக்கர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி படத்தை திருடி இந்த படத்தை போட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் மற்றவங்க உழைப்பெல்லாம் இப்படி திருடி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக போகும். என்ன தான் அப்படி சொல்லியிருக்காங்க 8 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சிக்கல இல்லைங்களா. அந்த 2 நிமிஷம் ட்ரெய்லருக்கே நமக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் நமக்கு தெரியுது. முழு படமும் பார்த்தா சில உண்மையான தகவல்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இந்த படத்தை பற்றியும் இந்த டைரக்டர் கொல்லப்பட்டதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் இருக்கிற சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த உலகத்தில் சில விஷயங்கள்லாம் இலுமினாட்டிகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க, எழுதி வச்சது மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே அதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த டைரக்டர் எடுத்திருக்காரா அப்படிங்கிற சில விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத நான் தெரிஞ்சிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு 4 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.